இத ரெடி பண்ண பேப்பர் வந்து இந்த மாணவர்கள் கேட்காம போயிட்டாங்களே அப்படிங்கிறதுல என்ன பண்ணி கதவட உட்காரு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்த மாதிரி எல்லாம் அங்கே டீச்சர் பேசுனா கேட்க முடியும் நீங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் மாதிரி அதட்டா அவன் பயந்து என்னடா 4 மணி வரைக்கும் இதைத்தான் நம்ம காலேஜ்லையும் பள்ளிக்கூடத்துலையும் பண்ணலாங்க அது வேண்டாம் தான் இங்கே வந்தோம் இங்கே வந்தால் ஒரு டீச்சர் ஹெட் மாஸ்டர் நம்ம போட்டு இதை போட்டு போடுறாங்களேங்கிற பதட்டத்தில் இப்போ மதிவாரம் சொன்னதில் அவன் எந்திரிச்சு போகலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்திலே உட்காந்துருக்கான். எனக்கு விசில் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, இல்லை தெரியும் ஒரு சார், இப்போ என்ன இந்த விசில் அடிக்கிற என்ன தெரியுமா சிக்கல் எதுனா, ஓகே எளியரசன் ஏன் பதறினதுன்னா, உங்களை விட அதிகமாக விசில் அடிக்கிற ஒரு ஆள் வந்துட்டான்னா உங்கள் விசில் அடிக்கிறதுக்கு ஒரு திறமை இல்லாமல் போயிடும். எதிர்கட்சியில் இருக்க எல்லாரும் உடனே என்ன செய்வான்னா, எனக்கு உங்களை தெரியாதான்னு கெட்டவாத்தில் ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும், ஒன்றுமே பதில் சொல்ல தெரியாதனால தான் நம்ம மக்கு மக்குன்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம திரும்ப திரும்ப ஆதாரங்களோடு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அண்ணாமலைகிட்ட போய் என்னையான்னு கேட்டால், நான் தலைவர் கலைஞரை போல வந்த தலைவருங்கிறான். ஏட்டா உங்கள் கட்சியில் ஆளே இல்லையாடா, ஒரு கட்சியில் வந்த கேட்ட நீ சாவர்கர் பேரை சொல்லு, வாஜ்பாய் பேர் சொல்லு, அத்வானி சொல்லு, போனா போகுது மோடியாவது சொல்லு, வேண்டாம் அமித்ஷாவையாவது சொல்லு. இந்திய வரலாறுலையே ஒரு கட்சியில் ஒருத்தர் தலைவனே இல்லாமல் தடுமாறி எவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தலைவரையே தனக்கும் தலைவர்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியான். கல்லூரிகளுக்குள் மீண்டும் முந்தைய பழக்கம் போல், பழைய பழக்கம் போல் மீண்டும் கல்லூரிகளில் மாணவர் தேர்தலை நடத்தாமல் மாணவன் அரசியலுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. கீழடியில் நம்ம செஞ்சிருக்க காரியம் வந்து, அது வந்து மியூசியம் கட்டி முடிச்சிருக்கல, அதெல்லாம் மாபெரும் சாதனை. என்னென்னா நம்ம ஆதாரம் வச்சுருக்கோம். இப்போ மகாபாரத ஹிஸ்ட்ரிங்கிறான், சரி மகாபாரத ஹிஸ்ட்ரி வாடா, தருமர் உருட்டின பகடை எங்கே இருக்கு எனக்கு எடுத்து காட்டு. அந்த மகாபாரதம் உண்மையின் நம்பறதுனால தான் ஆன்லைன் ரம்மியை தடுக்கணும்னு சொல்லி சட்டசபை நிறைவேற்றினா கவர்னர் ரவி இல்லை இல்லை திறமையாக ஆடும் விளையாட்டுக்கிறாரு. யார், தருமர் விளையாண்டார். அந்த விளையாட்டு திறமையான விளையாட்டா? எப்பொழுதும் யாருக்கும் தரக்குறைவாக பேசுபவர்களுக்கு ஒரு பதில் சொன்னதே இல்லை. இவ்வளவு நாகரிக அரசியல் தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லும்பொழுது நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம அவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு. நமக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக சட்டமன்றம் கட்டுறதுக்கு இந்த நகரத்துக்குள்ள ஒரு பிரமாதமான இடம் இருக்கு. 156 ஏக்கர்ல ஒரு பயனும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாத கவர்னர் ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தமிழ் சென்னையின் ராஜ்பவன் என்பது இந்தியாவில் இருக்கும் ராஜ்பவன்லேயே மிகப்பெரியது. இந்தியாவில் இருக்க எந்த கவர்னரும் இவ்வளவு பெரிய மாளிகையில் இவ்வளவு பெரிய விசாலமான இடத்துல இல்லை. சட்டசபை கட்டணும்னு சொன்னாலே வரங்கிறது போயிடுவார், அவருக்கு சட்டசபை பிடிக்காது. ஐயோ சட்டசபை கூப்பிட்றாங்க நம்மளை அப்படின்னு. கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்குள்ள ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிற ஆடியன்ஸ் முழுக்க வந்து மாணவர்கள், மாணவர்களோட புழங்கி கொண்டிருக்கிற சுகிருதராணி வகுப்பெடுப்பது போல பக்கம் பக்கமாக தயாரித்து வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க எதை சொன்னால் கேட்பாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பக்கத்திலாம் முன்ன பின்ன பெரட்டி இருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வந்த மதிமாறன், சுகிருதராணியை நம்ம நீண்ட நாளாக தெரிஞ்சிருக்கோம், சுகிருதராணி இந்த பாடுபட்டு வகுப்பறைக்கு கூட இப்படி தயார் பண்ணி போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேப்பருடைய கணம் தெரியுமில்ல மதிமாறனுக்கு, இவ்வளவு பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க. இதை ரெடி பண்ண பேப்பரை வந்து இந்த மாணவர்கள் கேட்காம போயிட்டாங்களே அப்படிங்கிறதுல என்னப்பா நீ கதவட உட்காரு அப்படின்னு ஹெட் மாஸ்டர் வந்த மாதிரி எல்லாம் அங்கே டீச்சர் பேசுனா கேட்க முடியும் நீங்க அப்படின்னு ஹெட் மாஸ்டர் மாதிரி அதட்டா அவன் பயந்து என்னடா 4 மணி வரைக்கும் இதைத்தான் நம்ம காலேஜ்லையும் பள்ளிக்கூடத்துலையும் பண்ணலாங்க, அது வேண்டாம் தான் இங்கே வந்தோம் இங்கே வந்தால் ஒரு டீச்சர் ஹெட் மாஸ்டர் நம்ம போட்டு இதை போட்டு போடுறாங்களேங்கிற பதட்டத்தில் இப்போ மதிவாரன் சொன்னதில் அவன் எந்திரிச்சு போகலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்திலே உட்காந்துருக்கான். அதாவது உங்களை விசில் அடிக்காதுன்னு சொன்னார் இல்லரசன், அது வந்து என்ன காரணம் தெரியுமா, எனக்கு விசில் அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, இல்லை தெரியும் ஒரு சார், இப்போ என்ன இந்த விசில் அடிக்கிற என்ன தெரியுமா சிக்கல் எதுனா, ஓகே எளியரசன் ஏன் பதறினதுன்னா, உங்களை விட அதிகமாக விசில் அடிக்கிற ஒரு ஆள் வந்துட்டான்னா உங்கள் விசில் அடிக்கிறதுக்கு ஒரு திறமையும் இல்லாமல் போயிடும். அப்போ இங்கே விசில் அடிக்கிறது முக்கியம் இல்லை, அடுத்து என்ன செய்கிறது, எய்தாப்பில் ஒருத்தன் பேசுவான், பேசுனா அவனோட கூடுதல் நம்ம பேசுனா அவன் யோசிப்பான். இப்போ எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இதர கட்சிக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணால், ஏறு எந்த கட்சி பேசினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பதில் சொல்லும், வருஷம் சொல்லும், சம்பவம் சொல்லும், சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும், எந்த பொதுக்கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சொன்னால் எதிர்கட்சியில் இருக்க எல்லாரும் உடனே என்ன செய்வான்னா, எனக்கு உங்களை தெரியாதான்னு கெட்டவாத்தில் ஆரம்பிப்பான். ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும், ஒன்றுமே பதில் சொல்ல தெரியாதனால தான் நம்ம மக்கு மக்குன்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம திரும்ப திரும்ப ஆதாரங்களோடு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ இங்கே வெறுமனை கத்துறது முக்கியம் இல்லை, அதை காரணத்தோடு கத்துறது, காரியத்தோடு கத்துறது,
தகவல்களோட கத்துறது ஆதாரத்தோட கத்துறது ரொம்ப முக்கியம். அப்படி முக்கியமாக இருக்கும்பொழுது தான் அவன் பேசாமல் இருப்பான். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, எழிலரசனை கூப்பிட்டு ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு என்னங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி ஆகுங்க அப்படின்னா, இந்த ஆவண்ணா ராசான்னு இருக்கார்ல, ராசான்னு என்னங்க இந்த பேச்சு பேசுகிறார் கொள்கையே, நானும் பேசுகிறேங்க, நானும் ஒரு திராவிட குடும்பம் தான், ஆனால் ராஜாண்ணை மாதிரி பேச வரலங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடும். ராஜாண்ணனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இவ்வளோ சிறப்பாக இந்தியா முழுமைக்கும் எல்லா தலைவர்களோடையும் எல்லாரோடையும் டீல் பண்ணி இப்படி இப்படி இருக்கீங்களா எப்படி எனக்கு இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் தலைவர் கலைஞர் அவர்கள்ட்ட படித்த பாடமுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவார். சரி, தலைவர் ஸ்டாலின்கிட்ட போய் உங்களால் எப்படிங்க இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது, இவ்வளோ அவதூறு பேசுகிறாங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லைங்க அதை நான் என் தலைவர் கலைஞர் கற்றுக்கிட்டது, அவதூறுக்கு பதில் சொல்ல கிளம்புனா பொது வாழ்க்கையில் இருக்க ஒருத்தன் அதுக்கு பதில் சொல்கிறதே வேலையாக போயிடும், நம்ம செய்ய வேண்டியது வேலையை ஒழிய அவதூறுக்கு பதில் சொல்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் என் தலைவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கலைஞர் சொல்லக்கூடும். கலைஞர்கிட்ட போய் எப்படிங்க உங்களுக்கு இவ்வளோ பொறுமை வந்துச்சு, எப்படிங்க இப்படி எத்தனை பேர் துரோகத்தையும் நீ தாங்கினீங்க அப்படின்னா, அண்ணா சந்திக்காத துரோகத்தையும் நான் சந்திச்சிட போகிறேன், நான் அண்ணாவை தலைவராக வச்சுருந்தேன், அதனால் எனக்கு அண்ணா தான் எப்பொழுது வழிகாட்டி, அண்ணா தான் ரோல் மாடல் அப்படின்னு கலைஞர் சொல்லக்கூடும். இதெல்லாம் தெரியல, ஒருவேளை கேட்டால் இப்படித்தான் உங்கள் கட்சியில் இருக்க முடியும். அண்ணாமலைகிட்ட போய் என்னையான்னு கேட்டால், நான் தலைவர் கலைஞரை போல வந்த தலைவருங்கிறான், ஏடா உங்கள் கட்சியில் ஆளே இல்லையாடா, ஒரு கட்சியில் வந்த கேட்ட நீ சாவர்கர் பேரை சொல்லு, வாஜ்பாய் பேர் சொல்லு, அத்வானி சொல்லு, போனால் போகுது மோடியாவது சொல்லு, வேண்டாம் அமித்ஷாவையாவது சொல்லு, இல்லையா எதுவுமே சொல்லாமல் நீ என்னையா தலைவர் கேட்டால், நான் தலைவர் கலைஞரை போல, அப்போ நல்லா தெரியுது இல்லை உங்ககிட்ட ஆளே இல்லைன்னு, ஆள் பூரா இங்கே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாறுலையே ஒரு கட்சியில் ஒருத்தர் தலைவனே இல்லாமல் தடுமாறி எவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தலைவரையே தனக்கும் தலைவர்னு சொல்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா யாருமே கிடையாது. அப்போ இங்கே ஒரு வலிமையான சித்தாந்தம் வேண்டியது இருக்கு, ஒரு வலிமையான கொள்கை வேண்டியது இருக்கு, அந்த கொள்கை இருந்துச்சுன்னா இது எதிரியையும் மீண்டும் நம் பக்கம் திருப்பிவிட முடியுங்கிறது தான். இப்போ தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது என்ன அதில் செய்தி, எதற்காக இப்படி தொடர்ச்சியாக ஒரு பிறந்தநாள் விழா அப்படின்னா, நீங்கள் சினிமாவில் வந்து வெல்வது வந்து எவரும் சினிமாவிற்குள் வரலாம், எவரும் திரையில் தோன்றலாம், ஆனால் ஒரு கதாநாயகனாக லீடு கேரக்டராக வர்றதுக்கு இல்லையா அது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. சிலர் தான் ஹீரோ ஆகிறாங்க, மற்றலாம் கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, காமெடியனாக இருக்காங்க, வில்லனாக இருக்காங்க, ஒரு ஹீரோவாக இருக்கிறது வந்து சாத்தியம். அந்த ஹீரோ வந்து எப்போ வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுவார்னா, அந்த ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிடணும் ஸ்க்ரீனில், சூப்பர் ஹீரோவானால் எல்லோரும் கொண்டாடுவாங்க. அப்போ சூப்பர் ஹீரோவுக்கு மேலே ஒன்று இருக்கா, எல்லாரும் விரும்புகிற வியாபாரமாக அதிகமாக இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும் விரும்புகிற ஹீரோக்கானா அது சூப்பர் ஹீரோவா, இல்லை அந்த ஹீரோ யாருன்னா மாஸ் ஹீரோ. அப்போ ஒரு ஹீரோவாகிறதே சிரமம், ஹீரோவாகிற இடத்துலேருந்து ஒருத்தர் சூப்பர் ஹீரோ ஆகிறாரு, சூப்பர் ஹீரோவான ஆள் வந்து மாஸ் ஹீரோ ஆகிறாரு. அப்படி நான் பார்க்கறது நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஹீரோவானது இந்த மக்களிடம் பெருவாரியான நம்பிக்கையை பெற்று முதலமைச்சராக போய் நின்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் சொன்ன இடம் இருக்குல்ல, அதுதான் அவர் ஹீரோவான இடம். சரிப்பா அவர் ஹீரோ, ஆனால் ஹீரோ பத்தாதே, பத்தாதில்ல எனக்கு, நான் என் ஹீரோ எப்படி நினைப்பேன், சூப்பர் ஹீரோவாக நினைப்பேன் எப்படின்னா, ஆட்சிக்கு வந்து 20 நாளில் தன் உறவினர்களே போய் பார்க்க தயங்கிய, பெற்றோர்களை போய் பார்க்க தயங்கிற, பிள்ளைகளே போய் பார்க்க தயங்கின, கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்கும்போது கோயம்புத்தூருக்குள்ளே மாஸ்கை மாட்டிக்கிட்டு பிபிடியை மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் நின்னார் பாருங்க, ஒரு முதல்வரா மருத்துவரோட, நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன்னா என்னை போல மட்டும் இல்லாமல் மருத்துவர்களும் முன்களப் பணியாளர்களும் இவ்வளவு வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும்னா, அவர்கள் முதலமைச்சரானா நான் உள்ள வரணும்னு, இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஒரு முதலமைச்சர் இருக்கிற ஒரு கோவிட் ஐசியு யூனிட்டுக்குள்ளே போய் நின்னது தமிழகத்தில் இருக்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அன்னைக்கு தான் அந்த ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோவானார், ஆனால் ஹீரோ சூப்பர் ஹீரோவானா பத்தாது, எனக்கு ஒரு மாஸ் ஹீரோ ஆகணும்ல, பார்க்குறவெல்லாம் சிலுத்தணும் கை தட்டிடணும் பார்த்தோன்னே. அப்படின்னா அவர் எப்போ மாஸ் ஹீரோவானார்னா, கவர்னர் ரவியை சட்டசபை விட்டு ஓட விட்டார் பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் அவர் மாசிரவானார், அன்னைக்கு தான் மொத்த பேர் கைதட்டது இன்னைக்குதான். ஆகா நம்ம அவர் ஹீரோ நினைச்சோம், ஆகா நம்ம அவர் சூப்பர் ஹீரோ நினைச்சோம், இவர் மாசிரோவா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இந்திய வரலாறுலேயே அவர் செஞ்ச அடுத்த சாதனை எப்பொழுதும் கவர்னர் வந்து பதவியேற்றி வச்சுட்டு நம்ம வந்துடுவோன்னாரு, ஆனால் அன்னைக்கு
சட்டசபைக்குள்ள நம்ம இருந்தோம், கவர்னர் வெளியே போனார். அதுதான் அவர் மாசி இரவா மாறின தருணம். எப்பொழுதும் அதை போல எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அப்ப இடமறிந்து காலமறிந்து செயல் செய்வர்களே அவர்தான் தலைவர். அதற்காகத்தான் இந்த பிறந்த நாள் விழாவை விடாம ஒவ்வொரு நாளும் எல்லார் தலைமையிலையும் கூடி கூடி கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். அதுல இந்த மாணவரணி ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாணவர்கள் இந்த அளவுக்கு அரசியலுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பை நம்ம வழங்கியிருக்கோமா? மாணவனுக்கு அரசியல் தெரியுதா? தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்காக பட்ட பாடு தெரியுதா? தெரியுது. ஆனா அவன் ஏன் உள்ளுக்குள்ள வரமாட்டேங்கிறான்? அவன் ஏன் உள்ளுக்குள்ள இருக்க முடியல அப்படின்னா, என்னுடைய பணிவான வேண்டுகோள், மேடையில் இத்தனை பெரியவர்களும் மேடைக்கு கீழே அரங்கத்தில் உபயோகிக்கீங்க, கல்லூரிகளுக்குள் மீண்டும் முந்தைய பழக்கம் போல், பழைய பழக்கம் போல் மீண்டும் கல்லூரிகளில் மாணவர் தேர்தலை நடத்தாம மாணவன் அரசியலுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர் அரசியலில் மாணவர் தேர்தலில் மிக வலுவாக இருக்கிறது என்பதற்காக எம்ஜிஆர் செய்த திட்டமிட்ட காரியம் கல்லூரிகளில் இருந்த மாணவர் தேர்தல்கள் பூரா ஒழிச்சது. பய கத்துவானா? கத்தை தான் செய்வான். விசிலடிப்பானா? விசிலடி தான் செய்வான். சண்டை வருமா? வரும். ஆனால் கடைசியில் அவன் அவனுக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு அமைப்பு அந்த கல்லூரிக்குள்ளே இருக்கும். அந்த அமைப்பு அவன் கேள்வி கேட்டு பழகுவான். அந்த கல்லூரிக்குள்ள ரெண்டு சித்தாந்தம் பேசப்படும். ஆதரவு கருத்து எதிர்கருத்து வரும். தனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தனக்கு நல்லது செஞ்சானா இல்லையாங்கிறது அவனுக்கு தெரிய வரும். இத்தனை அரசியல் புழக்கமும் அவனுக்கு வர வேண்டுமெனில் மறுபடியும் கல்லூரிகளில் தேர்தல், மாணவர் தேர்தல் வைப்பது ஒன்று தான் வழி. மாணவர்களுக்கு பெரும்பான்மை வரவேற்பாங்க. அது நடந்தால் இங்கே எல்லாமும் மாறும் நான் நம்புகிறேன். சரி, மாணவர் வரணும். மாணவர்கள் வர வைக்கும் பொழுது அதோடு சேர்த்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு அப்படின்னா, இந்த முறை வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற வேலை இருக்கு இல்லையா, அது வந்து மிக சிறப்பான வேலைன்னு நினைக்கிறேன். எந்த வகையிலனா, ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற ஒரு நிர்வாகம், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்க்கும்போது, இந்த முறை இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு தான் எல்லா தளங்களிலும் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்துகிறது 20 மாதங்களில் நான் நம்புகிறேன். என்னன்னு நீங்கள் பண்பாடு, இலக்கியம், கல்வி, மருத்துவம், இப்படி எந்த துறை தொட்டிங்கனாலும், பண்பாட்டில் வந்து கீழடியில் நம்ம செஞ்சுருக்க காரியம் வந்து, அது வந்து மியூசியம் கட்டி முடிச்சிருக்கல, அதெல்லாம் மாபெரும் சாதனை. என்னென்னா நம்ம ஆதாரம் வச்சுருக்கோம். இப்போ அவன் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறான், புராணத்தை வரலாறுங்கிறான், ஃபிக்ஷனை ஹிஸ்ட்ரிங்கிறான், மகாபாரத ஹிஸ்ட்ரிங்கிறான். சரி, மகாபாரத ஹிஸ்ட்ரி வாடா, தருமர் உருட்டின பகடை எங்கே இருக்கு எனக்கு எடுத்து காட்டு, எங்கள் அப்பத்தாச்சா சமைச்ச சட்டி இந்த அருக்கு கீழடியில் நான் எடுத்து காட்டுறேன், அவன் பயன்படுத்தின பொருள், டூல், ஆயுதம் இந்த அருக்கு, கருவி இந்த அருக்கு நான் காட்டுறேன். மகாபாரதம் வரலாறுல இவா எடுத்து கொண்டு வந்த பகடை எங்கே இருக்கு? அந்த மகாபாரதம் உண்மையின் நம்பறதுனால தான் ஆன்லைன் ரம்மியை தடுக்கணும்னு சொல்லி சட்டசபை நிறைவேற்றினா கவர்னர் ரவி இல்லை இல்லை திறமையாக ஆடும் விளையாட்டுக்கிறார். யாரு? தர்மர் விளையாண்டார். அந்த விளையாட்டு திறமையான விளையாட்டா? திறமையை விளையாண்டாரா? இவர்கள் நம்பிய சூதை நம்மளை நம்ப சொல்கிறான். அப்போ அதை போல் அல்லாமல் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு முறையும் கீழடியில் ஒவ்வொரு அகலாய்வின் போதும் அடுத்து நம்ம ஒரு 100 ஆண்டுகாலம், 200 ஆண்டுகாலம் பின்னோக்கி நம்மளுடைய வரலாறு சொல்லப்படுது. பண்பாடு, பண்பாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக அந்த 20 மாதங்களில் தமிழகம் முழுமையாக இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் புத்தக கண்காட்சியும் கலை இலக்கிய திருவிழாக்களும் நடந்து கொண்டே இருக்குது. மருத்துவம், வீடு தேடி மருத்துவம்னு, யார் நோய்வாய்ப்பட்டாரோ அவர் வர வேண்டியது ஆஸ்பத்திரிக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்க மருத்துவர் அவரை நோக்கி போவார்னு வீடு தேடி மருத்துவங்கிற செஞ்சது இந்த அரசாங்கம் தான். இப்படி கல்வியில் அதே போல் நானே முதல்வர் திட்டத்தில் இப்படி ஒவ்வொரு துறையிலும் தான் சார்ந்திருக்கிற, தன்னை சார்ந்திருக்கிற, தான் சார்ந்திருக்கிற ரெண்டும் தானே இருக்க, மக்கள் நலனுக்காக சிந்திக்கிற ஒரு முதல்வர் இருக்கிறார்ல, அந்த முதல்வருக்கு தொடர்ச்சியாக பிறந்தநாளை கொண்டாடுவது என்பதுதான் சரி. நான் என்னவா யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னா, பெரிய புராணத்தில் வந்து ஒரு வரி இருக்கும், வளரிளம் தொண்டுன்னு. திருநாவுக்கரசரை பற்றி பாடும்பொழுது வளரிளம் தொண்டுன்னு பாடுவாங்க. வளரிளம் தொண்டு, வளரிளம் தொண்டுங்கிறது என்ன அப்படின்னா, வந்து வினைத்தொகை, ஊறுகா மாதிரி, அந்த ஊரிய காய், ஊறுங்காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகிற காய், அது மாதிரி மூணு காலமும் சொல்கிற மாதிரி வளரிளம் தொண்டுங்கிறது அது ஏற்கனவே நடந்த தொண்டு, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க தொண்டு, அடுத்து நடக்க போகிற தொண்டு இல்லையா, அந்த வளர் திருத்தொண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வளர் திருத்தொண்டை செய்கிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த தேசத்தில் அறிவு தான் முக்கியம்னு தான் இருக்க கட்சிக்கு பேர் அறிவாலயம் வச்சுருக்கிற ஒரே ஒரு கட்சி இந்த கட்சி தான். அறிவு தான் இங்கே முக்கியம். அதனால தான் படிப்பதை பற்றி அண்ணா பேசினார். அந்த அண்ணாவின் பெயரால் கலைஞர் ஒரு நூலகம் கட்டுறாரு. இந்தியாவே ஆச்சரியப்படுற மாதிரி அண்ணா நூற்றாண்டு உலகம். அண்ணாவிற்கு பிறகு கலைஞருக்காக திரு ஸ்டாலின் அவர்கள்
கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒன்று மதுரையில் ஒன்று கட்டுறாரு. நூலகம் தான் எனக்கு என்னுடைய ஆசை, கலைஞரின் பெயரால் எல்லா மாவட்டங்கள்லையும் அப்படி ஒரு நூலகத்தை ஒரு 3 வருஷத்தில் கட்டிட முடியும். ஒரு அரசாங்கம் வச்சா கட்டணம் தான் நல்லா விரும்புகிறேன். அந்த போல் ஒரு அண்ணா நூலகம் போல் ஒரு நூலகம் மெட்ராஸில் இன்னும் 3 இருந்தால் எவ்வளோ பெருசு, சென்னையில் இருந்தால் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்படி நூலகம் செஞ்சிடணும்னு போன வாரம் வந்து திரு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னைய திடீர்னு முதல் நாள் ராத்திரி கூப்பிட்டு, சார் நாளைக்கு வந்துருங்க தொகுதிக்கு அப்படின்னு. எப்பொழுது அவர் அப்படி கூப்பிட்றவர் இல்லை, என்ன அப்படின்னு, இல்லை இல்லை தலைவருடைய பிறந்தநாளுக்காக வந்து கலைஞர் பேரால் ஒரு நடமாடும் நூலகம் ஆரம்பிக்கிற நாளைக்கு தொகுதி முழுக்க சுற்றி வரப்போகுது அந்த நூலகம், அதனால் அது நீங்கள் வந்துருங்க நாளைக்கு துவக்கம் வச்சுருக்கோம் அப்படின்னாரு. அப்போ இங்கே படிப்பது, படிப்பதை கொண்டு போய் வாசலுக்கே சேர்ப்பது என்பது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து கொண்டே இருப்பது என்பது இல்லையா, அப்படி தொடர்வது தான் முக்கியம். அதுதான் வளர்த்துரு தொண்டு. இந்த வளர் தொண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, டே இதோடு முடிஞ்சிடறது இல்லை, அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நடக்கிற காரியத்தை செய்து கொண்டு இருப்பதால் கூட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்களும் வாழ்வாங்கு வாழ்ந்துடணும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நலன் சிந்திப்பது முக்கியம் இருக்குல்ல. இப்போ ஒரு சின்ன கமெண்ட் ஒன்று உண்டு தலைவர் மேலே, என்னென்னா இவர் ரொம்ப நாகரிக அரசியல் நடத்துகிறாரு, இவ்வளவு நாகரிக அரசியல் நடத்த வேண்டியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு தேர்தலில் தெரியும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மிக தரந்தாழ்ந்து ஒன்று பேசினார், தலைவர் கடைசிக்கு பதில் சொல்லவே இல்லை. அவர் நம்பினார் ஓட்டு எண்ணட்டும், அதுதான் அதுக்கு பதிலாக இருக்க முடியும், ஒழிய பதிலுக்கு பதில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு. வெற்றி செய்தி வந்ததுக்கப்புறம் கூட அவர் என்ன சொன்னார்னா, அவர் அப்படி பேசினார் ஆனால் நான் பேச வேண்டியதில்லை, எப்பொழுதும் யாருக்கும் தரக்குறைவாக பேசுபவர்களுக்கு ஒரு பதில் சொன்னதே இல்லை, இவ்வளவு நாகரிக அரசியல் தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லும்பொழுது நான் அதை யோசிச்சு பார்ப்பேன், நம்ம அவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, கலைஞர் மாபெரும் ஆளுமைகளோடு அரசியல் செய்து கொண்டிருந்தார். கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்கிறவர்கள் ஒவ்வொரு படியாக கீழறங்கினாலாம் வந்துக்கிட்டே இருந்தான். கலைஞர் ராஜாஜியோடு அரசியல் இருந்தது, கலைஞருக்கு காமராஜோடு அரசியல் இருந்தது, கலைஞருக்கு அதுக்கப்புறம் எம்ஜிஆரோடு இருந்தது, இப்போ எம்ஜிஆர் கீழறங்கினார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களோடு இருந்தது, கலைஞர் என்ன இருந்தார், கடைசியில்னா பீட்டிங் பிலோ த பெல்ட் மாதிரி அங்கே தரம் குறைய குறைய அவர்களுக்கு இணையாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தபோது இது எங்கே சரி பண்ணுறது, இன்னும் எவ்வளவு தான் இறங்குறதுங்கும் போது வராது வந்த மாமணியாக தான் நான் தலைவர் முக ஸ்டாலினை பார்க்குறேன், அவன் அப்படி தான் இருப்பான், நம்ம மேலே போயிடுவோம், அப்புறம் அவனை மேலே தூக்கிக்கலாம், அவன் கீழே தான் இருப்பான், அவன் தரமற்று தான் இருப்பான், அவன் மோசமாக தான் இருப்பான். நமக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் சரி, இப்போ முதல்வராக வந்த பிறகும் சரி, ஒரு பொழுதும் அந்த தரந்தாழ்ந்த செயலை, தரந்தாழ்ந்த விமர்சனத்தை, தரந்தாழ்ந்த அரசியல் அவர் பண்ணவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை பொறுத்துக்கணும், அதை தொடர்ந்து அவர் பக்கம் வலுவாக நிற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல அதை மாற்றுறது, அதை மாற்று ஆளாகத்தான் நான் வந்து தலைவர் ஸ்டாலினோட பார்க்குறேன். தலைவர் ஸ்டாலினோட ஒரு கோரிக்கை, விண்ணப்பம், நீங்கள் எல்லோரும் அதை வந்து ஆதரவு தருவீங்க நம்புகிறேன். நம்ம வந்து கலைஞர் தன் வாழ்நாள் கனவாக ஒரு மிகப்பெரிய சட்டமன்றத்தை கட்டினார் கலைவனாங்கிறதுக்கு பின்னாடி, அப்புறம் பின்னாளில் அரசியல் காரணங்களுக்காக அது வந்து மருத்துவமனையாக மாறிடுச்சு. நமக்கு சொந்தமாக இப்போவும் ஒரு சட்டமன்றம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக சட்டமன்றம் கட்டுறதுக்கு இந்த நகரத்துக்குள்ளே ஒரு பிரமாதமான இடம் இருக்குது, 156 ஏக்கரில் ஒரு பயனும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாத கவர்னர் ஒருத்தர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு அந்த கவர்னருக்கு ஒரு 3-bedroom ஃப்ளாட்டு போதும், ஏன்னா அவர் செய்கிறதெல்லாம் ஐயோ அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஏர்போர்ட்டில் ஏறி கிளம்பி டெல்லிக்கு போகிறது மட்டும்தான். அவருக்கு 156 தமிழ் சென்னையின் ராஜ்பவன் என்பது இந்தியாவில் இருக்கும் ராஜ்பவன்லேயே மிகப்பெரியது. இந்தியாவில் இருக்க எந்த கவர்னரும் இவ்வளோ பெரிய மாளிகையில் இவ்வளோ பெரிய விசாலமான இடத்துல இல்லை. நினச்சி பாருங்கள், நகரத்துக்கு நடுவில் 156 ஏக்கர் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் முடிவு பண்ணோம்னா சட்டசபை கூட்டத்தொடரில் அவரை கிளப்பிட்டு அங்கே சட்டசபை கட்டாரம் தரலாம். ஏன்னா சட்டசபை கட்டணும்னு சொன்னாலே அவருங்க இருந்து போயிடுவார், அவருக்கு சட்டசபை பிடிக்காது, ஐயோ சட்டசபை கூப்பிட்றாங்க நம்மளை அப்படின்னு. என்னுடைய விருப்பத்தை போலவே உங்கள் எல்லாருடைய விருப்பம் இருக்கும், உங்களுடைய வாழ்த்தை போலவே என்னுடைய வாழ்த்து இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.